எப்படி இருங்க, நாங்கள் போயிட்டு தம்பி சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹாஃப் இன்ஜின் ஓட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் இன்ஜின் பிடிச்சது. இந்த வீடியோ எதுக்கு போகிறோன்னா, ஒரு வண்டியில் நீங்கள் ஹாஃப் இன்ஜின் பண்ணுறீங்கன்னா இந்த பொருள்லாம் கண்டிப்பாக 100% மாற்றி தான் ஆகணும். இதெல்லாம் மாற்றினா தான் கண்டிப்பாக வண்டியோட லைஃப் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஒரு 3-4 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் கூடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணணும். ஒரு 3000 கிலோமீட்டருக்கு இல்லை 3 மாதம் வண்டி ரெகுலராக சர்வீஸ் பண்ணியாவே கண்டிப்பாக வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. இப்போ அந்த வண்டியை தான் காமிச்சிருப்போம் உங்களுக்கு. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் கரெக்டாக தெரியும். ஒரு வண்டியில் ஹாஃப் இன்ஜின் பண்ணால் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். மிருகங்கள் துறைகள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் எப்ளை பண்ணுறேன். இப்போ உங்கள் வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஒரு ஹாஃப் இன்ஜின் ஒர்க் தான். இது லாஸ்ட் வீடியோ போட்டிருப்போம் எப்படி பிரச்சனை. இப்போ இந்த வண்டியில் வந்து ஹாஃப் இன்ஜின் ஒர்க் பண்ணுறோம் நம்ம. இப்போ வந்து கிளச் அசம்பிளி கேட்குறோம். ஓகேங்களா, இப்போ இதில் பாருங்கள், கிளச்சி திருப்பு ஃபுல்லாகவே இவ்வளோ கார்பன். இது வந்து பிஸ்டன் வந்து ஃபுல்லாகவே கேலி. ஓகேங்களா, அப்போ நம்ம போர் கம்பல்சரியாக மாற்றி ஆகணும். ஆனால் ஷேக் பாருங்கள், பக்காவாக இருக்குது. கிராங்க் ஷாஃப்ட்டு இந்த வண்டியில் 100% சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. ஓகேங்களா, அதனால் ஹாஃப் இன்ஜின் தான் பண்ண போகிறோம். ஆனால் ஹாஃப் இன்ஜின் பண்ணால் என்னென்ன பொருள் கண்டிப்பாக நம்ம மாற்றணும். ஓகேங்களா, 100% இந்த பொருள் மாற்றி தான் ஆகணும். ஓகேங்களா, அதனால தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். உதாரணமே இப்போ கிளச் அசம்பிளி கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். ஓகேங்களா, ஏன்னா இந்த கிளச் அசம்பிளி ஒரு 2 மாதம் முன்னாடி அவர் மாற்றிருக்காரு. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2 மாதம் முன்னாடி மாற்றிருக்காரு. திருப்பி நம்ம ஹாஃப் இன்ஜின் பண்ணும்போது திருப்பி நம்ம பழசே போட்டால் கண்டிப்பாக அந்த கிளச்சு பிளேட் போயிடும். ஏன்னா ஆயில் இல்லாமல் வண்டி ஓடுது, கண்டிப்பாக அந்த கிளச்சு பிளேட் வந்து ஒரு 60% 70% கண்டிப்பாக தேஞ்சிட்டு இருக்கும். நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு புது ஆயில் போடும்போது கண்டிப்பாக அந்த வண்டியில் பிக்கப் இருக்காது, திருப்பி கிளச்சு பிளேட் மாறிடும் போயிடும். அதனால் ஒரு ஹாஃப் இன்ஜின் நீங்கள் பண்ணும்போது 100% இந்த பொருள்லாம் மாற்றி தான் ஆகணும். இந்த பொருள் தான் நான் காமிக்க போகிறேன், இப்போ பாருங்கள். ஓகே, ஹாஃப் இன்ஜின் பண்ணால் கண்டிப்பாக நான் மற்ற சொல்கிறேன் உங்களுக்கு, கிளச் அசம்பிளி கண்டிப்பாக 100% மாற்றி தான் ஆகணும். இது கிளச் அசம்பிளி பார்த்தா இது செட்டாக தான் வரும் அப்படியே. ஓகேங்களா, இப்போ சென்டர் கிளச்சு ப்ரெஷர் பட்டு எல்லாமே சேர்ந்தா வரும். இதில் எட்டு ஓரிங் கண்டிப்பாக இது ஒரிஜினல் தான் இருக்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் இந்த கேம் செயின் பேடு கண்டிப்பாக இதுவும் ஒரிஜினல் தான் இருக்கணும். ப்ளஸ் போர். ஓகேங்களா, போர் 2500 ரூபாய் வரும் கிளச் அசம்பிளி. வந்து கிளச் அசம்பிளி 1500 ரூபா 1800 ரூபா வரும். ஓகேங்களா, ஒரிஜினல். அதேமாரி போர் அசம்பிளி இதை நம்ம காமிக்க போகிறதில்ல, மாட்டியே காமிக்கிறேன் உங்களுக்கு, எப்படி மாட்டோன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஒரு ஹாஃப் இன்ஜினில் இந்த ஒர்க் பண்ணால் தான் வண்டி நல்லாயிருக்கும். அதை விட்டு இது அப்புறம் பார்க்கலாம், அந்த சரி அத்த சர்வீஸில் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணவே கூடாது. பண்ணால் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணோம், அப்போ தான் வண்டி நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம அதே டைரெக்டாக கிளச்சி போகிறேன். இப்போ கிளச்சி நமக்கு இஷ்டம். இது கிளச்சு நெட்டு வந்து ஆப்போசிட்டில் இது பண்ணோம். ஓகேங்களா, மற்ற வண்டிக்கு மாதிரி லூஸ் பண்ண முடியாது, இந்த ஆப்போசிட் பக்கம் லூஸ் பண்ணோம். இது அது காமிக்கிறேன் உங்களுக்கு, காமிக்கிறது ஆயில் பம்ப்லாம் செக் பண்ணோம், எல்லாம் எப்படி இருக்குது, சுத்தமாக போயிடுச்சு. ஓகேங்களா, அது சமீபத்தில் மாற்றியிருந்தா கூட கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். செட் அப்படியே வந்துடும். ஓகேங்களா, சென்டர் கிளச்சி ப்ரெஷர் பெட்டெலாம் பாருங்கள், ஃபுல்லாக மார்க் வந்துச்சு, ஒன்றுமே இல்லை போயிடுச்சு. ஓகே, பண்ண போகிறோம். டைமிங் செயின் மாத்திரம், அதில் செயின் பேடை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிக்கணும். ஓகேங்களா, எத்தனை நம்ம கிளச்சி பேட்லாம் மாட்டக்கூடாது, போர்லாம் மாட்ட பிறகு தான் நம்ம கடைசியாக இந்த இது கேஸ் அமௌண்ட்மே. இது பார்த்தீங்கன்னாவே டைமிங் செயின் 226 ரூபா இருக்குது, ஒரிஜினல் தான் இதுவும். இது பேடு கண்டிப்பாக ஒரிஜினல் தான் போட்டாகணும். இது ஃபஸ்ட்டு இந்த டைமிங் செயினில் பேடில் இருக்க அலன்கி 5 நம்பர் வரும், இது அதை நம்ம கட்டிக்கணும். லாக் எடுத்துடலாம் பிஸ்டன் பின்லேருந்து. ஓகேவா, இப்போ அந்த பக்கம் எழுத்துனாவே இந்த பிஸ்டன் பின்ன ஈஸியாக வெளில எடுத்துடலாம். கீழே இதுமாதிரி துணி வச்சுங்க. ஓகேங்களா, துணி வச்சு, ஏன்னா அந்த பிஸ்டன் அந்த லாக் வந்து உள்ளே. ஓகே, எடுத்தாச்சு. இது வண்டி சீஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்டன் பின்னே எடுக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ டைட்டாக மாட்டிக்கும். இப்போ நம்ம பாதிலே பார்த்ததால எந்த பிரச்சனையும் கிடையாது, ஈஸியாக எடுத்துடுறோம். இப்போ பாருங்கள் பிஸ்டனு நம்ம புது போர் எடுத்துடுறோம். இப்போ வர நியூ மாடல் போர் இது. ஓகேங்களா, அதனால் பிளாக் கலர் தான் வரும் இது.
இல்லைனா மாதிரி இதில் கேஸ் கட்லாம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம கேஸ் கட்லாம் தனியாக தான் வாங்கணும். ஆனால் பிஸ்டன் பிஸ்டன் வந்து ரிங்ஸ் அதிலே போட்டு வரும் உங்களுக்கு, அதனால் நீங்கள் செட் பண்ணுறது பண்ண தேவை, அதிலே செட் பண்ணி வரும், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்க, இதிலே போட்டு வரதால் கன்ஃபியூஷனாக இருக்காது. இதே நீங்கள் ஹீரோ ஹோண்டாவில் அப்படி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுப்பாங்க, நம்ம தனித்தனியாக பண்ணணும். இதில் வண்டி செட் அப்படியே கொடுத்துருவாங்க, ஏன்னா ஒன்றும் கேஸ் கட் எதுவுமே வராது, நம்ம தனியாக பண்ணணும். ஓகேவா, இந்த ஃப்ளேவரும் பாருங்கள், மக்காவும் இருக்கும், இந்த ஷேக்கே இருக்காது, மக்காவும் இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை. இதுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகேங்களா, இந்த ஏரோ மார்க் வந்து ஸ்பெண்டரில் பார்த்தீங்கன்னாவே இன்னும் வந்து மேலே வரும், இன்னொன்று கீழே வரும். இதில் பாருங்கள் இந்த ஏரோ மார்க் வந்து கீழே வர மாதிரி மாற்றணும். ஓகேவா, இப்போ ரெண்டு சைடு நம்ம லாக் போட்டு லாக் பண்ண வேண்டியதான். ஓகே, இந்த சைடு லாக் போட்டாச்சு, இந்த சைடு லாக் போட்டாச்சு. இல்லைனா ஒரு சிம்பிள்னா எல்லாமே ஒரே சைடாக இருக்கும், கிளச் அசம்பிளி டைமிங் செயின் எல்லாமே ஒரே மக்கா இருக்கும். இப்போ ஹீரோ பொறுத்த வரைக்கும் டைமிங் செயின் வந்து அந்த சைடு இருக்கும், கிளச் அசம்பிளி சைடு இருக்கும், ரெண்டு சைடும் கரெக்டாக இருக்கும். இது ஒரே சைடு நம்ம கரெக்டாக பண்ணாமல் போகிறோம். ஓகேல, அதனால் ஈஸியான வேலை தான், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேறு வழியில். டபுள் பின்னு கரெக்டாக பண்ணோம், கேஸ் கட்டு கரெக்ட், கேஸ் கட் நம்ம கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி யூஓடி இது இந்த வந்து நம்ம பழசு தான் கட்டி போடணும், 12 நம்பர் வரும் இது, இந்த புது போரில் இங்கே வந்துடும். ஓகேவா, இது போரை மாட்டிட மாட்டாதீங்க, இது ஃபஸ்ட்டே இதை முடிச்சுருங்க வேலையை, முடிச்சுட்டு கட்ட செப்பரேட்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா, இதில் ஒரு வாஷர் ஒன்று வரும், வாஷர் வச்சு அப்படியே மாட்ட வேண்டியதான். ஒரு மீடியம் டைட் தான். ஓகே, இப்போ நம்ம எடுத்து செட் பண்ணோம், செட் பண்ணும்போது கொஞ்சம் பிஸ்டன் மேலே ஆயில் போட்டு அப்படி செட் பண்ண முடியாது, இதுமாரி பிஸ்டன் மேலே பண்ணும், பிஸ்டன் மேலே ஆயில் போட்டதாக இருந்தால் ரிங்ஸ்லாம் நல்லா ஸ்மூத் ஆகிடும், நம்ம போரில் நம்ம அழுத்தி மாட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அதேமாரி போர்லேயும் நம்ம இன்ஜின் ஆயில் தான் போடணும், செயின் போர் ஆயிலெலாம் போடுறாதீங்க. இதுமாரி லூப்ளிகேஷன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம இதை மாட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா இது வண்டிக்கெலாம் ஸ்டெட் கிடையாது ஓகேங்களா, அதனால் நம்ம கரெக்டாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஷேக் பண்ணி தான் இருக்கணும். அதேமாரி கீழே இருக்க போர் கேஸ் கரெக்டாக வரக்கூடாது, ஏன்னா ஸ்டெட் இருந்தால் அவங்க டக்குன்னு போய் உட்காரோம், இது கொஞ்சம் இதாக சிரமமாக தான் இருக்கும், நம்ம தான் பார்த்து பண்ணணும். ஓகேவா, ஓகே, ஃபிட்டிங் ஆகிடுச்சு, 100% ஃபிட்டிங் பக்கமாக இருக்குது. இந்த சைடு வந்து கரெக்டாக பிஸ்டன் மேலே இருக்கும், இது எக்ஸாஸ்ட் பார்த்த மாதிரி வைங்க. ஓகேங்களா, ஓகே, ஃபிட்டிங்லாம் கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைக்கடை மேலே டாப்பில் எல்லாத்தையும் மாட்டிட்டு அந்த வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. இதில் வந்து கொஞ்சம் ரேக் ஆகாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இந்த எடுக்கும்போது உள்ளே இருக்க அந்த பால்ஸ் கொட்டிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இதை பாருங்கள், நிறைய வண்டி டக்குன்னு கொட்டுறோம், நம்ம ஒன்று ஒன்றாச்சும் அப்புறம் செட் பண்ணணும், அதனால் இதை வண்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்க மாட்டணும், கொஞ்சம் ராங்காக நீங்கள் பண்ணாவே டக்குனு அந்த பால்ஸ் வெளில வந்துடும், அதனால் கரெக்டாக போட்டு பின்னணும் உள்ள உட்காரணும். ஓகே, இதில் கேம் ஷாஃப்ட்டு ராகாரம் பழசே தான் போடுறோம், ஏன்னா வண்டி நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்க பொருளை மாற்ற விடுது, கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆகும் கண்டிப்பாக நான் மாற்றிடுவேன், இது கண்டிப்பாக சூப்பராக இருக்குது, அதனால் உங்கள் பழசே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஒரு 1500-2000 மிச்சம் ஆகும் ஓகேங்களா, ஏன்னா நல்லா இருக்க பொருள் நல்லாவே அப்படியே போடலாம், மாற்ற வேண்டாம். ஓகே, கேம் ஷாட் மட்டும் இந்த லாக்கை வந்து நம்ம போட்டுருணும், லாக்கை மறந்துடாதீங்க, எனக்கு கேம் ஷாட் வெளில வராமல் இருக்கிறதுக்காக. கரெக்டான ரூல்ஸ் இருந்தாவே எல்லா வேலையும் ஈஸி தாங்க ஓகேங்களா, அதனால் நீங்களும் கரெக்டான ரூல்ஸ் வாங்கிங்க ஓகேங்களா. வீடியோ வந்து நீங்கள் ஒன்று ரெண்டு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஓகே ஆயிடுச்சா, ஓகே, நம்ம மட்டும் தான். ஓகே, இப்போ நம்ம டைமிங் பாட மாட்ட வழிதான். ஓகே, கரெக்டாக அந்த காடியில் போய் உட்காரணும், எதுங்க இந்த காடி, இங்கே ஒரு காடி இருக்கும், அந்த காடியில் கரெக்டாக உட்கார வைக்கிறோம்.
அடுத்தது வந்து நம்ம அந்த அலைன் கீழ் கேட்டு நம்ம அஞ்சாம் நம்பர் அந்த இதுக்கு வராது, அந்த இதை வச்சு மாட்ட வேண்டியதான். இப்போ நம்ம ஒரு வண்டி எடுத்தால் இப்போ ரெண்டு வாரம் ஆகுது பாருங்க, ஏன்னா போன சண்டேல நம்ம இன்ஜினை பிரித்தோம், ஹெட்டை பிரித்தோம், போர்டெலாம் பிரித்தோம், இந்த சண்டேல உட்காந்து மாட்டோம். அதான் வண்டி எடுத்தாவே லேட் ஆகிடுது. இதையும் நல்லா ஃபுல் டைட் பண்ணுங்கள். ஓகே, ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இதுக்கும் கேஸ் கட்டு போட்டு டபுள் பின் போட்டு நம்ம கரெக்டாக மாட்டணும். இந்தமாரி பண்ணும்போது ஃப்ரீயாக இருக்கணும். ஓகேவா, ஒரே இடத்துல நிற்கக்கூடாது. இதுக்கும் டபுள் பின் கரெக்டாக பண்ணணும். அந்த ஹோல்ஸை பற்றி கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் கரெக்டாக. அந்த ஆப்போசிட் ஆப்போசிட்டில் போடுறது திக்னஸாக இருக்கும் அந்த டபுள் பின். ஓகே, கேஸ் கட்டை கரெக்டாக அதில் உட்காரணும். பேஸ்ட்டு எதுவுமே போடக்கூடாது. ஓகேங்களா, புதுசாக போடும்போது கொஞ்சம் டேம்பராக இருக்கும், நம்ம ஹெட்டை உட்கார வச்சாவே டைட் ஆகிடும். ஓகேவா, அதனால் அதனால தான் இந்த டபுள் பின்னே போடுறது. இப்போ கரெக்டாக உள்ளே உட்காரோம். ஓகேங்களா, டபுள் பின் இல்லாமல் மாட்டாதீங்க. செயின் பார்த்துங்க, செயின் ஈஸியாக இருக்கும். பேடுக்கு சென்ட்ரா, சென்ட்ரா வந்து மாட்டணும். ஓகே, இப்போ டைமிங் செயின் மாட்டோம். பாருங்க நம்ம ஹெட்டு, ஓகே, வால்வ், வால் ஆயில் சீலு, ஓகே, அந்த எல்லாமே நம்ம கரெக்டாக செக் பண்ணிடணும். ஓகேலாம், சென்சார்ஸ் வைக்கிற எல்லாமே செக் போட்டிருக்கோம். இப்போ நம்ம அப்படியே மாட்ட வேண்டியதான். ஓகே, இப்போ ஹெட்டை மாட்டோம். இந்த கேப் லைட்டாக இருக்கும், ஏன்னா நம்ம செட்டு போட்டு டைட் பண்ணும்போது இந்த கேப் வந்து டைட் ஆகிடும். ஓகேவா, ஓகே, டைமிங் செயினில் இந்த புஷ்ஷு தனியாக நம்ம எடுப்போம்ல, இந்த புஷ்ஷு போட்டிருக்கோம். ஓகேவா, அதேமாதிரி டைமிங் வீல்லாம் நல்லா தான் இருக்குது இதில். ஓகேங்களா, அதனால் டைமிங் வீலில் புதுசெல்லாம் மாற்ற வேண்டாம். ஏன்னா இப்போ பிஸ்டன் டாப்பில் தான் இருக்குது. ஓகேங்களா, அதனால் நம்ம டைமிங் கரெக்டாக இங்கே வச்சு அப்படியே மாட்ட வேண்டியதான். அதுலேயும் ஒரு லாக் செட்டிங் இருக்கும், அதை போய் கரெக்டாக உட்காராது. லைட்டாக செக் பண்ணி டைமிங் செயின் வீலை வெள்ளத்துறேன், ஏன்னா கொஞ்சம் மாட்டமும் செயின் டைட்டாக இருக்குது. அதனால் நம்ம செட்டு போர்ட்லாம் டைட் பண்ண கொஞ்சம் டைட்டாக வச்சுனாவே அது கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். அதனால் இப்போ இந்த பிளேட் நம்ம இருந்தும் எடுத்தோம், இந்த நேம் கீழே வரமாரி செட்டு போர்ட்லாம் போடணும். நாலு போர்ட் வர்றதுக்கு இதெல்லாம் ஃபுல் டைட் பண்ணணும். இன்னும் கேட்டால் இந்த நம்ம வண்டி முடிக்கிறது கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடும், ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம். நான் உங்களுக்கு ஷார்ட்டாக போகிறதால தான் ஒரு பத்து நிமிஷத்தில் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் இதுவே போதுமானதான் உங்களுக்கு, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்து நீங்கள் பண்ணுறதுக்கு. நம்ம பொறுமையாக பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஒன் ஹவர், ஒன்றரை ஹவர், ரெண்டு ஹவர் அப்படி ஆகிடும். ஓகேவா, இதெல்லாமே டைட் பண்ணணும். இப்போ நாலு போல் டைட் பண்ணிட்டோம். டைட் பண்ணிருக்கும் போது இந்த கேஸ் கட்டு கரெக்டாக இங்கே கேப் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் ஃபுல் டைட் பண்ணும். ஓகேங்களா, இதில் தான் வைப்ரேஷன்லாம் வருது. இதில் ஃபுல் டைட் பண்ணும். கடைசியாக இன்னொரு போல்டு, இதுங்க இதுக்கு சப்போர்ட்டாக வர மாதிரி ஒரு போல்டு இங்கே ஒன்று வரும். இந்த போல்டு போடும்போது டைட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துருங்க, ஏன்னா சரியாக வரணும் அர்த்தம். போல்டு ஃப்ரீயாக போகணும் உங்களுக்கு. இப்போ நம்ம ரிங்ஸில் ஃபுல் டைட் பண்ணணும். ஃபுல் டைட் பண்ணால் ரிங்ஸை தான் ஒரு ஃபுல் டைட் பண்ண முடியும். நம்ம டியூப்லரில் பண்ணால் டியூப்லரே உடைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அதனால் கடைசியாக நம்ம ரிங்ஸில் தான் டைட் பண்ணணும். ஃபுல் டைட்டாக இருக்கும் நிலமை. அதேமாதிரி போல்டு சுற்றினே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேஸில் த்ரெட்டு போயிச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பாக த்ரெட்டு போடணும், நீங்கள் ஃபுல் டைட்டாக வரணும்.
கடைசியாக தான் இந்த போல்டை டைட் பண்ணணும். ஏன்னா இந்த போல்டை நம்ம ஃபஸ்ட்டு டைட் பண்ணுறோன்னா இது வந்து எட்டு வந்து ஒரு சைடு தூக்கிக்கும், அதனால் நாலு போல்டை ஃபுல் டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இருக்க போல்டை டைட்டே பண்ணணும். இப்போ நம்ம வீலை உகராச்சு அப்படின்னு பார்ப்போம். நான் டைமிங் நான் பிரிக்கும் போதே காமிச்சேன், இப்போ மட்டும் தான் காமிக்கிறேன். டி மார்க் மேலே வந்துடும், சைடில் ரெண்டு கோடு மாரி இருக்கும், அது சைடில் வரணும் கரெக்டாக. இப்போ எப்படி ஃப்ரீயாக உட்காந்து பார்த்தீங்களா? இங்கே டைமிங் இது ரொம்ப ஈஸி இதில் ஓகேங்களா? ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த ரெண்டு லைன் இங்கே இருக்குது, டி மார்க்கு மேலே இருக்குது. 100% நம்ம இப்போ கரெக்டாக பண்ணிடுறோம்னு அர்த்தம். ஓகே இப்போ சின்ன சின்ன வேலை நம்ம மேலெலாம் கொஞ்சம் மாட்டிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. கலன் கீ வரும், இதை ஃபுல் டைட் பண்ணோம். ஓகே டைட் பண்ணியாச்சு. இது நம்ம கரெக்டாக நம்ம டேப்லெட் அட்ஜஸ்ட் பண்ணோம் ஓகேங்களா? இதையும் இந்த சைடும் இன்லெட் வளவும் எக்ஸாஸ்ட் வளவும் ஒரு வர டேப்லெட் கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம். நம்ம டேப்லெட் அட்ஜஸ்ட் பண்ணுறது மேனுவல் தான் பண்ணணும் நான் ஓகேங்களா? அதனால் சைடில் ஷேக் இருக்கலாம், சென்டர் ஷேக் வண்டி வரக்கூடாது ஓகேங்களா? அதை வண்டி கரெக்டாக பார்த்துங்க. இது உடனே கரெக்டாக செட் ஆகாது, ஒரு மூணு நாளைக்கு நாலு வாட்டி நம்ம லூஸ் பண்ணி டைட் பண்ணி அப்படி பண்ணால் தான் கரெக்டாக செட் ஆகும். சைடு ஷேக் இருக்குது, இந்த சென்டர் ஷேக் வரக்கூடாது ஓகேவா? மேலே நெட்டு லூஸ் பண்ணி அதுக்கு மேலே இருக்க த்ரெட்டை வந்து நம்ம உள்ள அழுத்தணும் ஓகேங்களா? டைட் பண்ணுறதுக்கு சைடு வந்து ஓகே ஃபுல் டைட் பண்ண வேண்டியதான். பாருங்கள் சென்டர் வரல, சைடில் வண்டி வரணும் ஓகேவா? அதேமாதிரி தான் இன்லெட்டும் ஃபுல் டைட். ஓகே பையனா நம்ம டென்ஷனர் மட்டும் தான், டென்ஷனர் கூட பஸ் போடாது, புதுசாக போடணும் ஓகேங்களா? இது 200 ரூபா வருங்க, 199 ரூபா ரேட்டு வரும் அவ்வளோதான். அதான் சொல்கிறேன் பேர் பார்ட்ஸ் கொண்டினு பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக 6500 ரூபாயிலேருந்து 7000 ரூபா கண்டிப்பாக வரும் பேர் பார்ட்ஸ் கொண்டியே. அதுக்கப்புறம் நம்ம அவுட்லுக்கு சேஞ்ச் ஃப்ளைட்டு இதுக்கெலாம் தனி தான் வரும். நம்ம இன்ஜின் இந்த ஆஃப் இன்ஜின் பண்ணாவே கண்டிப்பாக 6500 ரூபா 7000 ரூபா வரும் ஸ்பேர் பார்ட்ஸ் வண்டி. லேபரு அவங்க வாங்குவாங்க, நம்ம வண்டி மோஸ்ட்டு கரெக்டாக பார்க்கலாம் எவ்வளோன்ட்டு. புதுசாக போடும்போது கண்டிப்பாக அந்த கேஸ்கட்டு கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். எல்லாமே புதுசாக தான் போட்டாகணும் ஓகேங்களா? இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற வேலையே இருக்கக்கூடாது. இது கரெக்டாக உள்ள செட் பண்ணிட்டு இந்த ரெண்டு போல்டை போட்டது அதுக்கப்புறம் தான் இந்த பிளாஸ்டிக் நம்ம எடுக்கணும், இல்லை அதை ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் ஓகேவா? இப்போ இந்த டைமிங் செயின் நல்லா டைட்டாக இருக்கும் ஓகேவா? டைட்டாக இருக்கணும், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கக்கூடாது ஓகேங்களா? அதே மாதிரி இதுவும் டைட்டாக இருக்கணும் ஓகே. இப்போ நம்ம வீட்டில் வர இந்த பிளக்கு இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம் டக்கு டக்கு. செக் பண்ணி சமமாக போயிருக்கான்ட்டு ஓகேவா? கீழே ஒரு அலன் கீ வருதுல அட்டாக் பண்ணுறோம். தேவைப்பட்ட அலன் கீ பாக்ஸ் ஒன்று வாங்கி வச்சுன்னா 290 ரூபா அப்படி தான் இருக்கும், ஃபுல் செட்டே அதிலே வந்துடும், 200 ரூபா 290 ரூபா வரும் அவ்வளோ தான். கண்டிப்பாக தேவைப்படும் உங்களுக்கு அலன் கீ தான். ஓகே இப்போ நிறைய பேர் கேட்கலாம் நீங்கள் எனக்கு ஏற்கனவே ஒயிட் போர் இருந்தது அப்படின்ட்டு. இப்போ லேட்டஸ்ட் வண்டி வர்றது எல்லாமே பஜாஜிக்கு இது, நியூ போர் இது, அதனால தான் எல்லாம் சேம் தான் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஏற்கனவே பண்ணத்தில் பேஸ்ட்லாம் போட்டுருவாங்க தெரியுதுங்களா? பேஸ்ட்லாம் இங்கெல்லாம் போடவே கூடாது. கேஸில் எதுனா டேமேஜ் இருந்தால் கண்டிப்பாக பேஸ்ட்டு பண்ணலாம். இப்போ நல்லா இருக்க கேஸ் நம்ம பேஸ்ட்டு போட்டு அத்தாடி கட்டும்போது அது க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் நம்மளுக்கு, அதனால் மேக்ஸிமம் பேஸ்ட்டே போடக்கூடாது.
கட்சி பில் நல்லா தான் இருக்குது இல்லை, அதனால் கட்சி பில் அப்படியே பழசாக தான் போடுறோம். இதில் வாட்ஸ்அப் நல்லா வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ப்ளக் தான் போட போகிறோம் ஓகேங்களா. ஷார்ட் ப்ளக் தான் வரும். இதே போகலாம். ஒரு ப்ளக் 110 ரூபா அப்படி வரும். 95 ரூபா ஒன்று வரும். 95 ரூபா தானே? ஆ ஓகே, 95 ரூபா வரும் ரெண்டு ப்ளக்கு. ஓகே, வெச்சு சொல்லி மாட்ட வேண்டியதான். இது கொஞ்சம் கொஞ்சம் ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி இதெல்லாம் நிறைய காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இந்த அளவு வரட்டி காமிக்கிறேன். ஒரு வாட்ஸ்அப் வரும். ரெண்டு வாட்ஸ்அப் அதுக்கப்புறம் இந்த நெட்டு ஒன்று ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இந்த நெட்டு வேறு நினச்சி கட்டியிருக்காங்க, அதனால் நம்ம நெட்டு புதுசாக போட்டுருவோம். இந்த பழைய நெட்டு பாருங்கள், போட்டு அடி நினச்சிருக்காங்க, அதனால் நம்ம நெட்டை புதுசாக போட்டுடலாம். ஓகே, மாட்டோம். நெட்டு பார்த்தீங்களா, இது ஆண்டி கிளாக் வைஸில் டைட் பண்ணாது ஓகேங்களா. இந்த நெட்டு வந்து கிளாக் வைஸில் வந்து கட்டணும், ஆண்டி கிளாக் வைஸில் டைட் பண்ணாது. அதை மாத்திராதீங்க அந்த பஜாஜில். கரெக்டான புல்லர் வச்சு நம்ம டைட் பண்ணணும் ஓகேவா. இங்கே கரெக்டாக வச்சு ஆப்போசிட் ஆப்போசிட் டைட் பண்ணணும். இது 6 வோல்ட்ஸ் வச்சு வச்சது ஓகேங்களா. 6 ஸ்ப்ரிங்கு வரும். நியூட்ரல் ப்ளேட்டு கரெக்டாக வச்சு பண்ணலாம். அதில் கொஞ்சம் லைட்டாக கையில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம டியூப் லைன் வச்சு ஆப்போசிட் ஆப்போசிட் டைட் பண்ணலாம். இங்கே கரெக்டாக உட்கார வச்சு ஆப்போசிட் ஆப்போசிட்டாக, அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஃபுல் டைட்டு எல்லாத்துக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த 1/2 இன்ஜின் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். இதில் ஒன்றும் நிறைய இந்த ஆக்சிலேட்டர் கேபிள், கிளச்சி கேபிள், இந்த செயின் லூப் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டு வண்டியை நம்ம ஒரு நாள் ஓட்டி பார்த்துட்டு நாளை ஈவினிங் வண்டி கொடுத்துற வேண்டியதான். வண்டி ஒரு 1/2 இன்ஜின் பண்ணாவே கண்டிப்பாக ஒரு 10-15 கிலோமீட்டர் நம்ம ஓட்டி பார்த்து தான் கொடுக்கணும். ஃபுல் டைட்னா ஃபுல் டைட் பண்ணாதீங்க, மீடியம் டைட்டு தான் ஓகேங்களா. ஏன்னா எலக்ட்ரிக் ப்ளேட் வந்து அலுமினியம், நீங்கள் ஃபுல் டைட் பண்ணிங்கன்னா பட்டுன்னு உள்ளே இருக்க அந்த சென்டர் கிளாஸ் ப்ரெஷர் பட்டுன்னு உடச்சிக்கும். அப்புறம் தேவையில்லாமல் டபுள் செலவு தான் உங்களுக்கு, அதனால் லிமிட்டாக டைட் பண்ணாது. இது சென்டர் ஒரு பேரிங் ஒன்று வரும் ஓகேங்களா. இந்த பேரிங்கில் புதுசாக போடுறதால பழசே போடலாம், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது. இது செடி லாக் பண்ணி தான். இதில் பார்த்தா ஏன் பேஸ்ட் போட்டிருக்காங்கன்னா இங்கே பாருங்கள், என்ன தட்டியிருக்காங்க, இந்த லைட்டாக ஒரு டேமேஜ் இருக்குது, அதனால் ஆயில் லீக்கு வரக்கூடாதுன்ட்டு பேஸ்ட் போட்டுருக்கலாம் ஓகேவா. சரி ஓகே, நம்ம ஃபுல்லாக போய் க்ளீன் பண்ணிட்டோம், கேஸ் கட்ட மாட்டோம். ஓகே, இப்போது நம்ம டச்சு கேஸ் சென்டர் மாட்டோம். ஓகே, இந்த கேஸ் மாட்டும்போது இந்த கிக்கர் வந்து வெளில வந்துடும் ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாட்டணும். இதை இது நல்லா உள்ளே இருக்கணும் ஓகேவா, டைட் பண்ணிட்டு அப்புறம் சொல்லணும். கொஞ்சம் மாறிச்சுன்னா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம். நிறைய பேர் இதை வந்து இந்த ஆயில் பம்ப் இந்த பிளேட் வந்து மிஸ் பண்ணுறவங்க, இது நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக போடணும் ஓகேங்களா. இதை போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணணும் ரைட்டு, அது ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும் ஓகே. இந்தமாரி இருந்தால் தான் ஓகே, நம்ம கரெக்டாக மாட்டிருக்கோம் அர்த்தம். ஓகே, பிரச்ச மாட்ட வேண்டியதான். அடிச்சு கடிச்சுலாம் மாட்டக்கூடாது ஓகேங்களா, கேஸ் வந்து ஃப்ரீயாக போய் உட்காரோம். ஓகே, இப்போ நம்ம 8 மேலே டாப் டோர் வண்டி தான் மாட்டணும். மாட்டிட்டு ஆயில் ஆயில் வந்து எப்போவுமே நம்ம ஷெல் ஆயில் தான் போடுறது. ஷெல் ஆயில் ஊற்றிட்டு வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்களே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்து தான், ஆனால் நீங்கள் பொறுமையாக பார்த்தாவே நீங்கள் ஈஸியாக நீங்கள் வேலையை கற்றுக்கலாம். வேலையை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி வண்டியில் தெரிஞ்சிங்க, ஒரு 1/2 இன்ஜின் பண்ணும்போது நம்ம என்னென்ன வேலை செஞ்சால் தான் வண்டி நல்லாயிருக்குன்ட்டு. இதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அதிகமாக பட்சமாக பார்த்தா ஒரு 9000 குள்ளே வரும் கண்டிப்பாக. இதே நம்ம ஹீரோ குரூப் எடுத்துனாவே கண்டிப்பாக ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபா கூட பண்ணலாங்க, ஏன்னா கொஞ்சம் ரேட்டும் கம்மி. ஏன்னா பஜாஜில் பொறுத்த வரைக்கும் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஓகேங்களா. போரும் சரி எல்லாமே சரி, கிளச் அசம்பிளி எல்லாமே. இப்போ ஹீரோ குரூப்பை பொறுத்த வரைக்கும் கிளச் அசம்பிளியே 850 ரூபா தான். இது பாருங்கள் 1800 ரூபா, அதிலே டபுள் ஆகிடுச்சு அது, அதனால தான் ரேட் அதிகம்.
இதுலேயே நம்ம கேம்ஷாஃப்ட் ரேக்கரம் இதெல்லாம் மாற்றலை. ஏன்னா கேம்ஷாஃப்ட் ரேக்கரம்லாம் சூப்பராக இருக்குது, அதனால அது ஏன்னா கேம்ஷா ரேக்கரம் மாட்டினா ஒன்று 2000 எக்ஸ்ட்ரா போயிடும். ஒரு ஆஃப் இன்ஜினுக்கு 9000 செலவு பண்ணுறோம். அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கணும் வண்டி, ஓகேங்களா? அதனால் நீங்களும் பார்த்து பண்ணுங்கள். வீடியோவில் நிறைகள் குறைகள் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஆயில் ஊற்றி வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் எல்லா விஷயம் பண்ணுறோம். ரொம்ப எடி டாப் எல்லாமே மாற்றிட்டோம். ஒரு கீர் எல்லாமே, கிளச்சி கிச்சு எல்லாமே, சைலன்சர் எல்லாமே மாட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம ஆயில் ஊற்ற வண்டி தான். கேஸ் கட்லாம் செக் பண்ணிடணும் ஒரு வாட்டி, ஓகேங்களா? ஃபுல் டைட்டு. கரெக்டாக நம்ம எட்டு போனிருக்கோம், அதனால் கண்டிப்பாக 1 லிட்டர் ஆயில் போடுங்க, ஃபுல் கேன் போடுங்க. அப்படியே செல்லு தான் போடுறேன், 2040. ஓகேவா? வாங்கிச்சிங்க கரெக்டாக இருக்கும், 60 ரூபா தான் வரும் அது. ஓகே, லிப்ஸ்டிக்கை போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்க, இப்போ எல்லாமே ஓகே பக்காவாயிடுச்சு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ஐலிங்கில் ஒரு 10 நிமிஷம் ஓட வேணும். ஓகேங்களா? ஓகே, இந்த நாய்ஸும் இல்லை, வண்டி பக்காவாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் வந்து ஏற்கனவே நிறைய அந்த சைலன்ஸில் ஆயில் இருக்குதால லைட்டாக ஸ்மோக் வரும், 2-3 நாள் அது சரியாயிடாது. இது ஒரு 1000 கிலோமீட்டர் வரட்டி நம்ம கரெக்டாக ஆயில் செக் பண்ணிடணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 1000 கிலோமீட்டரில் ஆயில் செக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு 3000 கிலோமீட்டரில் 3 மாதத்துக்கு ஒரு சர்வீஸ் பண்ணவே போகிறோம். ஓகே, வேறு எந்த பிரச்சனையும் வராது. இதில் வந்து நம்ம டோர் எப்படி கெட்டில் ஆயில் லெவல் வருது, ஆயில் எப்படி வெளில வருதான்னு பார்க்கறதுக்கு நம்ம இந்த 2 போல்டு கட்டினாவே இந்த சைடு ஆயில் லீக், இந்த சைடு ஆயில் லீக் ஆகும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓகே கெட்டில் ஆயில் வருதுன்ட்டு. சும்மா நான் காமிக்கிறேன், அதை லைட்டாக 2 போல்டு யூஸ் பண்ணாக போகிறோம். இப்போ நான் இந்த ஐடியாவில் பார்ப்பேன், யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் யூஸ் பண்ணாவே கட்ட தெரிஞ்சிடும். கரெக்டானத்தில் ஆயில் தருங்க, கொஞ்சம் வெடியில் வருது. பார்ப்பேன். ஓகே, இப்போ நம்ம வேலை 100% கரெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபுல் டைட் பண்ண வேண்டியதாக. ஓகே, இப்போ நம்ம ஆயில் பம்பும் எல்லாம் நல்லா வேலை செய்யுது, ஏன்னா எட்டில் ஆயில் பக்கம் வருது. வண்டி நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. இன்னும் அவுட்லுக்கும் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சாவே வண்டி 30 மாதிரி ஆகிடும். நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுமாரி இந்த வீடியோவில் நிறைகள் குறைந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன் நான். ஒரு நல்ல வழியில் பார்ப்போம். பை. கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ வந்து ஒரு 2 வாட்டி முன்னாடி ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி இன்ஜின் பண்ணுறதா இருந்தால், போர் பண்ணுறதா இருந்தாலும் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கரெக்டான டூல்ஸு கையில் வச்சுங்க, டூல்ஸ் வச்சுன்னு பண்ணாவே எந்த வேலையுமே நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு நல்ல வழியில் பார்ப்போம். பை.